ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவான், எல்லாரும் சிரிப்பா. அதுக்கப்புறம் டு கிரவுன் இட் ஆல் ஹிஸ் ஓன் எக்ஸாஜரேட்டட் இமேஜினேஷன். இந்த கன்ஃபியூஷன்ல எங்க சீன் மோகன் வாஷிங் மிஷின்ல குளிச்சானா பாக்குவீங்களா அப்படிமா, ஓட சிரிப்பாங்க, ரெண்டு நிமிஷம் இருந்து சிரிப்பாங்க. தட் இஸ் ஹிஸ் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் திங்ஸ் ஆர் லுக்கிங் அட் ஆட் ஃபேக்ட்ஸ். அண்ட் வரையிறது குழந்தைகள்லாம் அங்கே வீட்டில் குழந்தைகள் தான், எல்லா குழந்தையும் கூட்டு வச்சு எல்லாத்தையும் பென்சில் ஸ்கெச் போட்டு போட்டு கொடுப்பான். இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் தேர் அதை இன்னைக்கு வச்சுருக்காங்க. தே ஹேவ் பீன் ஷேரிங் இட். இது எங்கள் வீட்டுக்கு வந்தது போல் மோகன் வரைஞ்சி கொடுத்தது. டு டாப் இட் ஆல், அவனுக்கு வந்து இந்த துயரமே பிடிக்காது. ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீலு அண்ணல், எங்கள் தூர் நீலு அண்ணல் பாஸ்டவே, அவன் காட்டுக்கு வர வேண்டிய நிர்பந்தம். கிரேசி மோகன் காட்டுக்கு வந்தான், பெசன் நகர் காட்டுக்கு வந்தான். ஆனால் அந்த உள்ள அந்த எரிவி மோகனுக்குள்ளே போல, அவன் வந்து அந்த காரியதரிசி ரூமில் உட்காந்துருந்தான். இந்த இஷ்யூ, இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னா, இந்த வாட்டி மோகனை கொண்டு போய் அந்த ஓவரில் வச்சுட்டு பாலாஜி போய் அங்கே சைன் பண்ண போகும்போது, த ஜென்டில்மேன் டோல் அங்கே இருக்கிற அஃபீஷியல், அவர் வந்து உள்ளே போகல சார், இங்கே உட்காந்து இடத்துல பார்க்க போட்டிருந்தாரு. அப்போ நான் கேட்டேன், சார் நீங்கள் நல்லா படம் போடுவீங்கன்னு சொன்னாங்களே, எங்கள் வீட்டிலலாம் நிறைய குழந்தைகளுக்கு ஒரு படம் போடுறேன்னு. அவரோட பேப்பரை சுடுகாட்டு காரியதரிசி அவரோட பேப்பரை வாங்கி பென்சிலில் அவரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கட்ஸோட ஒரு பொண்ணு அப்படி ஜாலியாக ஒரு பேகை போட்டு போற மாதிரி ஒரு படம் வரைந்து கொடுத்தார். அதை எடுத்து காமிச்சார் அவர் பாலாஜிக்கு. இப்ப பாருங்க சார், அதை வாங்கி கொடுத்துருக்காரு சுடுகாட்டில் இருக்கிற காரியதர்சி. Can you imagine? So, the best way of forgetting the grief is to get closer to his pages. That's what we have started doing from today. இதற்கு ஒன்று ஊன்றுகோலாக இருந்தது நிச்சயமா கமல்ஹாசன் அவர்கள் தான். ஏன்னா அன்னைக்கு காவேரி ஹாஸ்பிட்டலில் அவன் 11:30 to 12 கொண்டு போகும்போதே தே ரூல்ட் இம் அவுட். பட் பிகாஸ் இட் இஸ் கிரேசி மோகன், தே வாண்டட் டு ட்ரை எவ்ரி திங் பாசிபிள். தே டுக் ஹிம் இன்சைட் ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் 2 o'clock கமல் சார் வந்ததார். அவர்கிட்ட தான் தே ஃபார்மலி டிக்ளேர்ட் இன் டெட். ஆனால் மறுநாளே அவர் பாலாஜி ஃபோன் பண்ணி, இதை பாருங்க 13 அழுங்க பரவாயில்ல, அதுக்கப்புறம் வி மஸ்ட் கம் பேக், ஐ பி த ட்ரஸ்டி ஃபார் யூ, ஐ பி வாட்சிங் யுவர் ப்ராக்ரஸ், ஐ பி சஜஸ்டிங் திங்ஸ். நாங்கள் 3 முன்னாடி அவர் ஆஃபீஸ் போயிருக்கும்போது கூட அவரோட எல்லா அலுவல்களையும் விட்டு அரை மணி நேரம் உட்காந்து எங்களோட டிஸ்கஸ் பண்ணி சிரிச்சு பேசி எங்களுடைய துயரங்களை மறக்க வைத்தார். அவருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. நிச்சயமா தேங்க்யூ வெரி மச் சார். அதே போல எங்களுக்கு வந்து மோகனுக்கு எழுதுறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அது மௌலியை பார்த்து தான் வந்தது. மௌலி வந்து ஏசி டெக்ல படிக்கும்போது அங்கே இருக்கிற இன்டர் காலேஜ் காம்படிஷன்லாம் எழுதி நடித்து நிறைய ப்ரைசஸ் யூஸ் டு கெட். ஆஸ் எ ஜூனியர் மேன் இன் த நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், மோகன் வாஸ் அப்சர்விங். ஸோ மௌலி வந்து வென் ஹி ஸ்டெப்ட் அவுட், மோகன் ஸ்டெப்ட் இன் டு ஹிஸ் ஷூஸ் இன் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஸ்டார்டட் ரைட்டிங் அண்ட் இன்டர் காலேஜ் ட்ராமாஸ். அதே மாதிரி மௌலி யூஏல ஃப்ளைட் ஆன் சவுண்டு அரேராம் ஹரே கிருஷ்ணா பத்மயுகம் குருட்சேத்திரம்லாம் போடும்போது அதை பார்த்து புல்லரித்து போய் நாமும் இதே மாதிரி எழுத வேண்டும் என்ற இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மோகன். அண்ட் நாங்கள் முதல்ல டூப் ஆரம்பிச்சு 1979 அலாவுதீன் 100 watts பல்ப் போட்ட போது அது 25th காட்சியில் 50 காட்சி 100 200 எல்லா காட்சிக்குமே வந்து எங்களை வந்து ஊக்குவித்தவர் மௌலி. ஸோ இட் இஸ் நேச்சுரல் தட் இஸ் ஹியர். யூ மஸ்ட் ஆல்சோ பி வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம் பிகாஸ் ஆஃப்டர் 2 months ட்ரிப் டு US ஹி லேண்டட் ஒன்லி டுடே மார்னிங் அட் 6 o'clock அண்ட் ஹி ஹஸ் டேக்கன் தி ஸ்ட்ரெயின் ஆஃப் பீங் ஹியர் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ் டுவர்ட்ஸ் இந்தியா. தேங்க் யூ மௌலி. கிருஷ்ணகாந்த் சபா நாடக சூடாமணி விழால போன வருஷம் மோகன் பேசும்போது, வில்லிபுத்தூரா இப்போ வந்து மகாபாரதத்தை எழுதணும்னா அதுக்கு வில்லி பாரதம்னு பேர் வைக்க மாட்டார், நல்லி பாரதம் தான் வைப்பாருன்னு சொன்னார். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எனி கல்ச்சரல் போஷகர் அப்படின்னா அது நல்லி சார் தான், இன்க்ளூடிங் ஃபார் கிரேசி மோகன். ஸோ இட் இஸ் ஒன்லி ஃபிட்டிங் தட் ஹி இஸ் ஹியர் டுடே. தேங்க்யூ சார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திருமதி நித்யஸ்ரீ மகாதேவன் தான் எல்லா பாடல்களுமே எங்களுக்கு பாடி கொடுத்துருக்கிறார். நோ ஒண்டர் ஷீ இஸ் ஹியர் அண்ட் ஷேர்ட் ஹர் தாட் ப்ராசஸ். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு தான் தெரியும் ரீசண்டாக ரமணாயணம் மோகனுடைய வெண்பாக்கள் அது அரங்கேற்கப்பட்டது. இதே ஆடிட்டோரியத்தில் தான் மோகன் அந்த சீட்டில் தான் ஃப்ரண்டில் உட்காந்து இ லிசன் டு தட் மயிலாப்பூர் ஃபேன், சாரி MFAC தப்பாக சொல்கிறேன், MFAC-ல மோகன் வந்து உட்காந்துட்டு ஹி செட் ஐ வில் நாட் கம் டு த ஸ்டேஜ், ஐம் கோயிங் டு என்ஜாய் மை ப்ராடக்ட் ஃப்ரம் தி ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு அது லாஸ்ட் திங் ஹி டிட். அந்த ரொம்ப அழகாக, ஏன்னா வெண்பாவில் வந்து மீட்டருக்குள்ளே பாடி இது கர்நாடிக் மியூசிக் கச்சேரியாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெயின் எடுத்துருந்து அந்த பண்ண காயத்ரி கிரீஷ் ஷீ இஸ் கோயிங் டு ஷேர் ஹர் தாட் ப்ராசஸ் ஹியர். அது வந்து
அருணாச்சலத்தால் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு எப்படி தெரியும்னா, மோகன் போறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அவன் பண்ண அந்த கச்சேரிய பாலாஜி மோகனும் அவங்க வீட்டா வரவேற்பறையில் உட்காந்து மறுபடியும் கேட்டுன்னு இருக்காங்க. ஆஹா, என்ன பாடிட்டு இருக்காங்க? அப்போ ஒய்ஃப் மோகனுடைய மணி வந்திருக்காங்க. ஷி காம்லி செட், அங்க பாருங்க. அங்க பார்த்தா சமையல் ரூம்ல ஒரு பெரிய பேர்டு வசித்தி. என்னது இவ்வளோ பெரிய பேர்டு எப்படி உள்ள? இப்போ சாமருங்க, நீங்க எப்போ ரமணாயணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாலோ அப்பெல்லாம் அது வரும். இப்போ வந்திருக்கு, அது ஃபுல்லாக ரமணாயணத்தை கேட்டுட்டு இவங்க ஆஃப் பண்ணோன்னு போயிடுச்சு. பாலாஜி வந்து இது என்னவா இருக்கும்னு ஃபோட்டோ எடுத்து, வென் யூ சர்ச் தி கூகுள் இஸ் கால்ட் அருணாச்சல பேர்ட். கேன் யூ பிலீவ்? கமல் சார் அவனை நகைச்சுவை ஞானின்னு சொன்னார். நிச்சயமாகவே ஞானி தான். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் பாலாஜி டு ஆனர் தி டிக்னிட்டரிஸ் ஆன் ஸ்டேஜ். கமல் சார் போல இன்னொருத்தர், நீங்க சீக்கிரமா மேடைக்கு வரணும், ஐ வில் பி தி மெயின் ஸ்பான்சர் ஃபார் தட் ஈவெண்ட் என்று சொன்னது எங்களுடைய உற்ற நண்பர் அப்பாசாமி ரவி அவர்கள், அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. அண்ட் இன்னொருத்தர், எங்களுடைய லாங் டேர்ம் ஃப்ரெண்ட் சீகா கிரிக்கெட்டர் ஸ்ரீகாந்த், அவர் வந்து இப்போ ஐசிசி அம்பாசிடர் வந்து லண்டன்ல இருக்கார். ஹி கால் பாலாஜி எஸ்டர்டே த்ரூ வீடியோ போன் அண்ட் செட், பாலாஜி கவலைப்படாத, அடி நியூ இன்னிங்ஸ், சென்சுரி மேல சென்சுரி அடி, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு. தேங்க்யூ வெரி மச். ஐ நவ் ரிக்வெஸ்ட் அலி சார் டு ஸ்பீக்.